இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு டோக்கன் அடிப்படையில் தினசரி குறிப்பிட்ட அளவு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சமாளிக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐநூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இதையடுத்து குறைவான அளவில் இருப்பு இருப்பதால் அதனை வாடிக்கையாளர்களுக்கு டோக்கன் வழங்கி தினசரி குறிப்பிட்ட அளவில் வழங்கும் நடைமுறை இன்று அமலுக்கு வருவதாக அந்நாட்டின் எரிசக்தி துறை அமைச்சர் கஞ்சனா விஜயசேகரா கூறியுள்ளார் ராணுவ மற்றும் காவல்துறையின் பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்